ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாமணி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்தி நம்பர் ஒன்று கே ஃபின் டெக்னாலஜிஸ் ப்ளஸ் ஸ்கேம்ஸ் ரெண்டு பேரும் இணைந்து எம்எஃப் சென்ட்ரல் அப்படின்ற ஒரு புதிய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட் மூலிமா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணிக்கலாம் ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடியும் ரெண்டாவது ஆல்ரெடி நீங்கள் அஞ்சு இல்லை ஒரு பத்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருந்தாலும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஈஸியாக அந்த எம்எஃப் சென்ட்ரல் வழியாகவும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கரண்ட்டாக இணையதளம் மட்டும் இவங்க உருவாக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க வரும் நாட்களில் மொபைல் அப்ளிகேஷனும் இவங்க லான்ச் பண்ணி விடுவாங்க ஸோ இந்த கே ஃபின்டெக் ப்ளஸ் கேம்ஸ் வந்து நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் இருக்காங்க அதில் இந்த கேஒய்சி ரிஜிஸ்டர் பண்ணுறது ப்ளஸ் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது இவங்க மூலியமாகவும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிக்கலாம் கரண்ட்டாக இவங்க வந்து ஒரு இன்டர்மீடியேட்ரு மாதிரி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நடுவில் இவங்க ஆக்ட் இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத செய்தி நம்பர் ரெண்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் உதாரணத்துக்கு ஏயூ இருக்குது ஈகுடக்ஸ் இருக்குது உஜ்வன் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எஸ்எஃபி கீழே நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் பேங்க் ஓப்பன் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அதை ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க இவங்க கொடுக்கக்கூடிய வட்டி விகிதமானது நார்மல் பேங்க் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தோட மூணு புள்ளி அஞ்சுலேருந்து நாலு பர்சன்டேஜ் எக்ஸஸாக கொடுக்குறாங்க ஸோ இவங்க என்ன கண்டிஷன் வச்சுருக்காங்கன்னா இவங்க மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் ஒவ்வொரு எஸ்எஃப்பியை பொறுத்து மாறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னா நீங்கள் இவங்க மூலியமாக சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ வட்டி நல்லபடியாக வாங்குங்க செய்தி நம்பர் மூணு ஸ்டாக் மார்க்கெட்டை கடந்த ஒரு வாரத்தில் என்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இடைப்பட்ட காலத்தில் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய சென்செக்ஸ் பார்ப்போம் சென்செக்ஸ் ஆனது வெள்ளிக்கிழமை அறுபதாயிரத்தி நாற்பத்தெட்டு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு ஆல் டைம் ஹைம் மார்க்கெட் ரொம்பவே உச்சத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடந்த ஒரு வாரத்தில் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதுவே நிஃப்டி ஃபிஃப்டி பார்க்குறப்போ லாஸ்ட்டு ஒன் வீக்கில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி பதினேழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பாயிண்டில் முடிஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே மார்க்கெட் வந்து ரொம்பவே ஆல் டைம் ஹையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரெண்டு இண்டெக்ஸும் பேஸ் பண்ணி ஏஎம்சி நிறையா இண்டெக்ஸ் ஃபண்டை வச்சிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் கண்டிப்பாக முதலீடு பண்ணுங்கள் வரும் நாட்களில் இதோடய வளர்ச்சியானது இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய பணமும் சரி என்னையையும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை பார்த்துக்கிட்டு லாங் டர்முக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஈக்குவிட்டியை பொறுத்தளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது ஏ அப்படின்னா மார்க்கெட் இப்போ உச்சத்தில் இருக்குது அடுத்த ஆறு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு எட்டு மாதம் கழிச்சோ மார்க்கெட்டு ஒரு இருபது பர்சன்டேஜோ முப்பது பர்சன்டேஜோ கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஹாப்பி இன்வெஸ்டிங் செய்தி நம்பர் நாலு ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஆனது ரீசெண்டாக டெப்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஐசிஐசி புடன்சியல் பிஎஸ்யூ பாண்ட் ப்ளஸ் எஸ்டிஎல் ஃபோட்டி எஸ்டி சிக்ஸி அப்படின்ற இண்டெக்ஸ் ஃபண்டு பிஎஸ்சி இஸ்யூ பண்ணக்கூடிய கடன் பத்திரங்கள் ப்ளஸ் ஸ்டேட் இஷ்யூ பண்ணக்கூடிய கடன் பத்திரங்கள் ரெண்டுமே தான் அவங்க கலெக்ட் பண்ணி மக்கள்லேருந்து வாங்கக்கூடிய பணத்தை அங்கே தான் முதலீடு பண்ணுவாங்க ஸோ அப்படி முதலீடு பண்ணக்கூடிய கடன் பத்திரங்களோட முதிர்வு காலமானது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அதற்கு முன்னாடி முடிஞ்சிருக்கணும் என்எஃப்ஓ எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா பதினாறு செப்டம்பர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்போ முடியுதுன்னா இருபத்தேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடியுது இந்த இடைப்பட்ட காலத்தில் முதலீட்டாளர்கள் முதலீடு பணம் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு ஆயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ண விருப்பம் தான் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சிப்பு வழியாக முதலீடு பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டினியூஸ் ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சிப்பு வழியாக முதலீடு பண்ணிக்கலாம் சிப்புன்றது இன்ஸ்டால்மெண்ட் மூலிமா நீங்கள் பே பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே அடுத்த செய்தி செபியானவங்க ரீசண்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க என்ன அதுனா ஒவ்வொரு ஏஎம்சி கீழேயும் ஒர்க் பண்ணக்கூடிய ஜூனியர் ஆனது மினிமம் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் முதலீடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜூனியர் ஸ்டாஃப் எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வயதானது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ப்ளஸ் இந்த ஃபண்ட் மேனேஜரு சிஇஓ வேறு ஏதாவது பொசிஷனில் இருந்தால் அவங்களாம் வந்து இதுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி அந்த இருபது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராலாக அவங்க கா கிடைக்கக்கூடிய காம்பன்சேஷன் அதாவது கிராஸ் ஆனுவல் சிடிசின்னு பொதுவாக சொல்லுவாங்க அதுலேருந்து இப்போ வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் முதலீடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதான் ஃபர்ஸ்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அடுத்த வருஷம் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அடுத்த அஞ்சு பர்சன்டேஜ் இன்கிரீட் பண்ணணும் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அடுத்த அஞ்சு பர்சன்டேஜ் மேக்ஸிமம் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லேயே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கரண்டாக பார்க்குறப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட ஏயும் சைஸ் எவ்வளோனா முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் பணமானது மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க வரும் நாட்களில் இதோடய வளர்ச்சியானது இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது ஸோ அடுத்த செய்தி பார்க்குறப்போ ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸர் ரீசெண்டாக என்எஃப்ஓல ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆக்சிஸ் கன்சம்ஷன் ஏடிஎஃப் ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்துச்சு ஸோ அவங்க கண்டினியூஸ் ஆஃபரில் இப்போ யூனிட் அலோகேட் பண்ணியிருக்காங்க என்ஏவின்னு பொதுவாக சொல்லுவாங்க நெட் அசட் வேல்யூ ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோன்னா எழுபத்தி மூணு ரூபா இருபத்தெட்டு காசு அப்படின்ற மாதிரி இருக்குது சப்போஸ் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்க என்ன போலனா உங்களுக்கு யூனிட் கரெக்டாக கிடச்சிருக்கா வேல்யூ கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க வந்திருக்கானு சப்போஸ் இதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் தான் முதலீடு பண்ண முடியும் எதிர்பிஎஸ்சி இல்லை என்எஸ்சியில் அதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிமேட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரொம்பவே அவசியம் இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி நாங்கள் சொன்னக்கூடிய தகவல் செய்தி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறோம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை முதலீடு பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இமெயில் பண்ணுங்கள் இமெயில் பண்ணுறது கொஞ்சம் கஸ்டமர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதற்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்